रामानुजदयात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तैसराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयः स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पर अङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கடலனை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடிப்புடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகுங்குளைய செருவிலே அறக்கருகோனை சத்தனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்னா கருவிலே திருவிலாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. தொண்டடிப்புடியாழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற பிரபந்தத்தில 11வது பாசுரம் ஒருவில்லால் அப்படின்ற பாசுரம். இந்த ஒருவில்லால் என்கிற இந்த பாசுரத்தினால தொண்டடிப்புடியாழ்வார் சம்சாரிகளாகிய நம்ம பார்த்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டாமா, எம்பெருமானுடைய நினைவு நமக்கு எப்பவும் இருக்க வேண்டாமா, வீணாக காலத்தை கழிக்கிறீர்களே அப்படின்னு நமக்காக உபதேசம் பண்றார். ஒவ்வொரு மனிதனும் எம்பெருமானுடைய அந்த கிருபையினால ஒரு சரீரத்தை பெற்று அதிலும் மனுஷ்ய சரீரத்தை பெற்று அந்த எம்பெருமானுக்காகவே நாம் இருக்கணும். ஒன்னொன்னும் ஒவ்வொரு அவயவமும் அந்த எம்பெருமானுக்காகவே அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நாம் வாழணும். விசித்திரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் அஸ்தபாதாதி சம்யுதான்னு சொன்ன மாதிரி இந்த கரச்சரணாதி அவயவங்கள் எல்லாமே எம்பெருமான் விஷயமாகவே ஈடுபடுத்துறதுக்காக தான் அமைஞ்சிருக்கு. கண்ணனுக்கே ஆமது காமம்ன்றார் நம்மாழ்வாரும். ஆனபடியினால அந்த எம்பெருமானுக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் செய்யணும், காலத்தை வீணாக்க வேண்டாம் அப்படின்றத இந்த பாசுரம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார் தொண்டடிப்புடியாழ்வார். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். ஒரு வில்லால், கையில ஒரு வில்ல வச்சுண்டு, ஓங்கு முன்னீர் அடைத்து, ஓங்கு கொந்தளிக்கிற அந்த சமுத்திரத்துல, தெற்கு சமுத்திரத்துல அணையை கட்டி உலகங்கள் உய்ய எல்லா லோகமும் வாழ்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக உஜ்ஜீவிக்கணும்ன்றதுக்காக செருவிலே அந்த யுத்தத்துல அறக்கருகோனை அந்த ராட்சசாளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ராவணனை செற்றனம் சேவகனார் அவனை சம்ஹாரம் பண்ணி அவனை அழிச்சு நமக்கு ஒத்தாசை பண்ண அந்த எம்பெருமான் தொண்டர்புடியாழ்வார் அவனை ராமன் சொல்லாதையே நம்ம ரங்கநாதன் தான் அந்த காரியத்தை பண்ணன்ற மாதிரி சொல்ற. ராமன் ரங்கநாதன் வேறு வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒத்தர் தான். ஆக அப்படி உதவிய அந்த ரங்கநாதன் அழகிய மனவாளன் மருவிய பெரிய கோயில் அவன் நித்தியவாசம் பண்ணுகிற பெருமை பொருந்தியதான இந்த கோயில் சம்பிரதாயத்தில் அழைக்கப்படுகிற ஸ்ரீரங்கம் மதில் திரு அரங்கம் மதில்களையுடைய இந்த ஸ்ரீரங்கம் என்ன ரங்கரங்கா ரங்கரங்கான்னு சொல்ல வேண்டாமா? அப்படி சொல்ல மாட்டாதவர்களாய் கருவிலே திருயிலாதீர் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சமயத்திலேயே பகவத் கடாட்சம் இல்லாமல் ஜாயமான கடாட்சம் இல்லாதவர்களாக
இருக்கிற சம்சாரிகளே, காலத்தை அந்த பொன்னான இந்த காலத்தை கழிக்கின்றீரே, வீணாக நீங்கள் ஆக்கின்றிருக்குங்களே அப்படின்னு இந்த பாசுரத்துல தொண்டடிப்பொடி ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார். ஆக சம்சாரிகளை பார்த்து அந்த சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை சொல்லி நாம் உயிந்து போகலாம், நமக்கு நல்லது நடக்கும், அதை நினைக்காமல் அந்த பாக்கியத்தை பெறாமல் காலத்தை வீணாக்குகிறீர்களேன்னு வருத்தப்படுறார் இந்த பாசுரத்தின் மூலமாக தொண்டரப்படி ஆழ்வார். எம்பெருமான் கல்யாண குணங்களோடு கூடினவன், எத்தனையோ நல்ல குணங்களோடு கூடினவன், தன்னுடைய அந்த சௌலபியம் சர்வ சுலபனாக இருக்கும் தன்மை, அதாவது எளிமையாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த எளிமையான அந்த நிலையை காட்டி நீங்கள்லாம் வாருங்கோ என்ன சேவியுங்கோன்ற அளவுக்கு உபய காவேரி மத்தியில பிரணவாக்கார விமானத்தின் கீழே ரங்கநாதன்ற திருநாமத்தோட அவன் சயனிச்சிருக்கிற சமயத்துல இந்த சம்சாரிகள் அவனை நினைக்காம இருக்கலாமா? ஆக ஆசிரியக்க தகுந்தவனாக விளங்கக்கூடிய அந்த சக்கரவர்த்தி திருமகன், அவன் காலத்துல நாமெல்லாம் இருந்தமோ இல்லையோ, பிற்பட்ட நம் போன்றவாளுக்கு ஒத்தாசை பண்ணதுக்காகவே இந்த ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் சயனிச்சிருக்கிற போது அவனுடைய திருநாமத்தை நாம் சொல்ல வேண்டாமா, அதனால நமக்கு நல்லது நடக்குமே, அதை தெரிஞ்சுக்காம காலத்தை வீணாக கழிக்கிறார்களேன்னு வருத்தப்படுறார் தொண்டரைப்புடி ஆழ்வார். பெரியவா சிஷ்டாச்சாரம் எப்படின்னா, தும்மல் வந்தா கூட ரங்கரங்கா ரங்கரங்கான்னு சொல்றது பெரியவாளுடைய வழக்கம், சிஷ்டாச்சாரம். சோம்பல் முறிச்சா ரங்கரங்கான்னு சொல்றது. ஆக அந்த நாள்ல அந்த பகவன் நாம ஸ்மரணத்தோடையே எப்பவும் இருக்கணும்ன்றதுக்கு நம் பெரியவர்கள் காட்டி தந்த வழி இதெல்லாம். அந்த ரங்கநாதனை எப்பவும் நினைச்சிருக்கணும்ன்றதுக்காக நம் பெரியவாள் பண்ண ஏற்பாடு இது. அது எல்லாத்தையும் மனசுல வச்சிருந்தான் தொண்டையப்படி ஆழ்வார், நம்ம ரங்கநாதன் நமக்காகவே எழுதியிருக்கானே, காலத்து வீணாக கழிக்கிறீர்களே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறார் இந்த பாசுரத்தை. ஒருவில்லால் பாசுரார்த்தத்துக்கு வருவோம். தன் கைக்கு எட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கோதண்டம் அப்படின்ற அந்த வில்ல கையில வச்சுண்டு சக்கரவர்த்தி திருமகனாக அவன் செஞ்ச காரியம்தான் எப்பேற்பட்ட காரியம். சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போகணும், அந்த லங்கைக்கு போக முடியல, லங்கையில சேது கட்டினார்கள், அணை கட்டினார்கள். ஆக அந்த வில்லாலே கடலை அடைத்து கற்களை கொண்டு வந்து கடலை அடைத்து வழி ஏற்பட்டு லங்கைக்கு வானர சைன்யங்களோட இவர் அங்க பயணப்பட்டார். ஆக சேது கட்டினார்னா சேது நிர்மாணம் நடந்ததுன்னா அது கற்களாலே நடந்ததை தவிர வில்லால நடந்ததாக சொல்றார் தொண்டரைப்பொடி ஆழ்வார். அது எப்படி பொருத்தமா இருக்கும்? ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர்ன்ற கல்லால் அணை கட்டப்பட்டது, வில்லால அணை கட்டப்படலையே, வில்லால் அணை கட்டப்பட்டதாக பாசுரத்தை சொல்றார் ஆழ்வார். அது எப்படி அப்படின்னு கேட்டா, சமுத்திர கரைக்கு ராமன் வந்தார் இளைய பெருமாளோடு. சமுத்திரத்துக்கு ஒரு தேவதை உண்டு, புருஷ தேவதை, சமுத்திரராஜன் சொல்லுவா. அந்த சமுத்திரராஜன் வந்திருக்கிற ராமனை அவன் லட்சியம் பண்ணல, அவனே வழிவிட்டு சாட்சாத் சர்வேஸ்வரன் இவன் தெரிஞ்சுட்டு வழிவிட்டிருக்கணும், லங்கைக்கு இவர் சுலபமா போற மாதிரி பண்ணியிருக்கணும், அவன் வரல. பிராயோபவேசம் பண்றேன்னு சொல்லி அவர் வந்து அங்கேயே படுத்துட்டார், அந்த சமுத்திர கரையிலேயே படுத்துட்டார் ராமன். அப்போ அந்த சமுத்திரராஜன் இவருக்கு முகம் கொடுக்கல. பிராயோபவேசம் பண்ண பிற்பாடும் அவன் முகம் கொடுக்காதனால கோபம் வந்துடுத்து ராமனுக்கு. சாபமானய சௌமித்ரே
சரம்சாசி விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து பிளவங்கமாக. லக்ஷ்மணா அந்த வில்ல கொண்டு வா. அந்த வில்லு என்னுடைய வில்லு எப்பேற்பட்ட தெரியுமா? விஷ பாம்புகளுக்கு சமானமான வில்லு அது. அந்த விஷ பாம்புகளுக்கு சமானமான அம்புகளோடு கூடின வில்லு இது. ஆக என் வில்லையும் விஷ பாம்புகளுக்கு சமானமா இருக்கக்கூடிய அந்த அம்புகளையும் லட்சுமணா கொண்டு வா. இந்த சமுத்திரத்தை அப்படியே வற்றும்படி பண்ணிடுறேன், சமுத்திரத்து ஜலமே இல்லாத பண்ணிடுறேன், இந்த வானரங்கள்லாம் அப்படியே சுலபமா நடந்து போற மாதிரி பண்ணிவிடுறேன். பத்யாம் யாந்து பிளவங்கமாக, இந்த பிளவங்கமாக இந்த வானரங்கள் கிளைக்கு கிளை தாவுகிற இவர்கள் சுலபமாக நடந்து போற மாதிரி பண்ணிவிடுறேன் அப்படின்னு இளைய பெருமாளை பார்த்து சொன்ன உடனே அந்த சமுத்திரராஜன் பயந்து ஓடி வந்து நிற்கிறான். ஆக அவனுக்கு ஒரு பயம் ஏற்படுற மாதிரி பண்ணது எது? இவருடைய அம்பு தானே, இவருடைய வில்லு தானே. ஆன அப்படின்னால அந்த வில்லே இத்தனை காரியத்தையும் பண்றதுக்கு ஹேத்துவாக காரணமாக அமைஞ்ச அப்படின்னால ஒரு வில்லால்னு அழுவார் சொன்னார்ன்னு யாக்கியாத்தாக்கள் அபிப்பிராயப்படுறா. ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர், அந்த சமுத்திரம் எப்பேற்பட்டதுன்னா அலைகளோடு கூடின சமுத்திரம், அலை எரியக்கூடிய அந்த சமுத்திரம். சமுத்திரம்னு சொன்னாலே சுபாவமாகவே அலையோடு கூடினதாகத்தான் இருக்கும். ஆனா அந்த அந்த தன்மையை இங்க சொல்றதுல தாற்பயம் இல்லையாம். அதாவது கையும் வில்லுமாய் பெருமாள் நின்ற அந்த வீரம் இருக்க, அந்த வீரத்தை பார்த்து கடல் வந்து அப்படியே அந்த சமுத்திரம் கலங்கி கொந்தளிச்சுடுத்தான். அதை சொல்றதுல தாத்பரியமா அழுவாருக்கு. ஆக இந்த சமுத்திரராஜன் பெருமாள், பெருமாள்னு சம்பிரதாயத்தில் ராமனுக்கு பேர். இந்த பெருமாள் ரொம்ப ஆர்த்தியோட, அதாவது ஏக்கத்தோட சரணம் புகுந்த சமயத்துல நாம் வந்து தோன்றவில்லையே, அவர் அம்ப எடுக்கிற சமயத்தானே நாம் தோன்றினோம்னு அவன் அந்த சமயத்துதான் சமுத்திரராஜன் வந்து எதிர நிற்கிறான். எப்படி இருக்குன்னார், உபாத்யாயன் கையில் கசை கண்டு சிறு பிரஜைகள் காலிலே விழுமா போலே, திருவடிகள் அளவும் வந்து வெள்ளம் கோத்ததாயிற்று அப்படின்னு வியாக்கியானம். பள்ளிக்கூடத்துல கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா அது கணக்கு போட்டுன்னு வரல பையன், கணக்கு வாத்தியாரு கோபம் வந்துடுத்து. வாத்தியார் என்ன பண்றார், பெரம்பு எடுத்து அடிக்கிறதுக்காக பெரம்பு எடுத்து உடனே அந்த பையன் என்ன பண்றான், வேக வேகமா வாத்தியார் காலில் விழறானா, ஐயோ என்ன அடிக்காதுங்க என்ன அடிக்காதுங்க. அந்த மாதிரி உபாத்தியாயன் கையில் கசை கொண்டு, அந்த கசை கண்டு அந்த கையில் இருக்கக்கூடியதான அந்த பெரம்பை பார்த்துட்டு சிறு பிரஜைகள் சின்ன சின்ன பசங்க படிக்கிற பசங்க அந்த காலிலே விழுமா போலே, அந்த வாத்தியார் காலில் விழற மாதிரி சமுத்திரராஜன் வந்து விழறானாம். ஆக சமுத்திரஸ்ய ததா குருத்தோ ராமோ ரக்தாந்தலோச்சனா சமீபஸ்தம் உபாச்சேதம் லக்ஷ்மணம் சுபலக்ஷணம். அந்த சமுத்திரத்தின் பேர்ல கோபமே வராத ராமனுக்கு கோபம் வந்தபடினால, அதனால கோபம் அடைந்தவனும், அதனால சிவந்த அந்த கண்களை உடையவனான சக்கரவர்த்தி திருமகன் தன் பக்கத்தில் இருந்திருக்கிற அருகில் இருக்கிற மங்களகரமான அந்த லட்சணங்களோடு கூடின இளைய பெருமாள் கிட்ட இந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னு வால்மீகி அழகாக இதை வர்ணிக்கிறார். பெருமாளுக்கு கோபத்தினால கண்கள் சிவந்து அவர் அந்த வார்த்தையை பேசி சாபமானய சௌமித்திரேன்னு அவர் சொன்னார். அடைத்து பெருமாள் ஒரு நாலு ரெண்டு அம்புகளை அப்படி விட்ட உடனே வருணன் வந்து தோன்றி
தன் முதுகிலே அணை கட்ட அவன் வந்து இசைந்த பிறகுதான் அணையை கட்டினார்கள். ஆனபடினால கல்லடைத்துன்னு சொல்லாமல் வில்லால் அடைத்துன்னு ஆழ்வார் இங்க சொல்றார். எதுக்காகன்னா வில்லின் வலிமையை காட்டணும். ஆக கடல்ல போட்ட அத்தனை கற்கள் அந்த மலைகள் எல்லாமே அழுந்து போய் உள்ளுக்குள்ள போயிடுத்தானே, இந்த வில்லு இருக்கிறதுனாலதான் பயந்துட்டு எல்லாமே காரியமாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால வில்லால கடலையை அடைத்தான், இந்த சமுத்திரத்தை அடைச்சான்னு ஆழ்வார் அபிப்பிராயப்படுறார். உலகங்களுவிய அப்படின்னார். இந்த உலகம் எல்லாமே கீழே இருக்கிற அந்த லோகங்கள் பாதாள லோகம் வரையில், பாதாளம் இந்த பூலோகம், ஆகாசம் அந்தரீக்ஷம் சொர்க்கம், இப்படி எல்லா லோகங்களும் உஜ்ஜீவிக்கும்படியாக வாழும்படியாக அந்த ரமணனுடைய அந்த வரபலத்தினால இந்த உலகங்கள் எல்லாம் அழிந்து கிடந்தன. ஆனபடினால அந்த ராவணனை அழிச்ச பிற்புதான் பின்னாடிதான் உலகங்கள் எல்லாம் வாழ்ச்சி பெற்றன அப்படின்றத அழகாக இங்க சொல்றார். உலகங்கள் உய்யன்ற அழுவர். ந யஷ்டவ்யம் ந தாத்தவ்யம் ந ஹோத்தவ்யம் கதஞ்சன பொக் யஜ்ஞஸ்ய கஸ்துவன்யோ ஹ்யஹம் யஜ்ஞபதிஹி பிரபுஹு. விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. ஒருபோதும் யாகம் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது, தானம் கொடுக்க கூடாது, ஹோமம் செய்யக்கூடாது, யஜ்ஞத்தினுடைய அந்த ஹவிர்பாகங்களை எல்லாம் புஜிக்க கூடாது அப்படின்னு வேணன்னு ஒரு மகாராஜா அவன் ஆட்சி பண்ண காலத்தில் அவன் சொன்னானான், என்னை காட்டிலும் வேறு எவன் இந்த யஜ்ஞத்திற்கு தேவதையாக பக்தாவாக ஆவான், நானே யஜ்ஞத்துக்கு சுவாமியா இருக்கேன், நானே பலனை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு ரொம்ப திமிர் பிடிச்சு அந்த வேண மகாராஜா சொன்ன மாதிரி யாகம் முதலானவற்றை அனுஷ்டிக்காதபடி செஞ்சும் தன்னுடைய தோல் வலிமையினால அந்த இந்திரன் போன்ற தேவதைகள் அத்தனை பேரையும் வெற்றி கொண்டு உலகங்களையெல்லாம் துன்புறுத்தின அந்த ராவணன் இருக்கானே, அந்த ராவணனை அழித்த பிறகுதான் உலகங்கள் எல்லாம் வாழ்ச்சி பெற்றன அப்படின்றத சொல்றதுல தாத்பரியம் ஆழ்வாருக்கு. உலகங்களுய ஓங்கு முன்னீர் அடைத்து அப்படியும் அன்வயம் பண்ற. அதாவது உலகங்கள் எல்லாம் வாழ்ச்சி பெறணும்ன்றதுக்காகவே இந்த சமுத்திரத்தில் அணை கட்டினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமுத்திரத்தில் அணை கட்டின்னு சொன்னாலே அதுக்கு சேத்துன்னு பேர் இல்லையோ. சேதும் திருஷ்ட்வா சமுத்திரஸ்ய கங்கா சாகர சங்கமம் பிரம்மஹத்யா விமுச்சியேத மித்ர துரோகி நமுச்சியதே அப்படின்னு ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்கு. அதாவது சமுத்திரத்துல சக்கரவர்த்தி திருமகனால கட்டப்பட்ட அந்த சேத்துவையும் கங்கை சமுத்திரத்தோடு கலக்கிற அதையும் யார் பார்க்கிறாளோ, பார்க்கிறவாளுக்கு அவ பிரம்மஹத்யா தோஷம் பண்ணிந்தா கூட அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். ஆனால் நண்பனுக்கு துரோகம் செஞ்சவன் மாத்திரம் ஒருபோதும் விடுபட மாட்டான் அப்படின்னு இந்த பிரமாண ஸ்லோகம் சொல்றது. ஆக சேத்துவை பார்த்தாலே பிரம்மஹத்யா முதலான தோஷங்கள்லேருந்தும் விடுபட்டுள்ளான் அப்படின்றது இதனால நமக்கு ஏற்படுறது. என்ன சேத்துவுக்கு அப்பேற்பட்ட அந்த மகிமையானது இருக்கு. இது அடியன் சொல்லச்ச சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் அழகாக சாதிக்கிறார். தயாசதகத்தில் ஸ்ரீனிவாசனுடைய தயையை பத்தி சொல்லச்ச ஸ்ரீனிவாசா நீயே ராமனாக அவதாரம் பண்ணி சேதுவை கட்டினா இல்லவா, அந்த மாதிரி நீ ராமனாக அவதாரம் பண்ணதுக்கு காரணமே உன்னுடைய தயை தானே. கிருபே கிருத ஜகதிஹிதே கிருபண ஜந்து சிந்தாமணே ரமா சகசரம் ததா ரகுதுரி நயந்தியாத்வயா வியபஜ்யத சரித்பதிஹி சகிருதவேக்ஷணாத் தக்ஷணாத்
பிரகிருஷ்ட பகுபாத்தக பிரசம ஹேதுனா சேதுனா அப்படின்றார் சுவாமி தேசிகன். பிரகிருஷ்ட பகுபாத்த பிரசம ஹேதுனா சேதுனா, பிரகிருஷ்ட பகுபாத்தக ரொம்பவும் பலம் பொருந்திய எத்தனையோ பாப காரியங்கள் பண்ணியிருந்தாலும் அத்தனையையும் அத்தனை பாபங்களையும் அப்படியே ஒண்ணும் இல்லாத பண்ணிடுறதுதான் இந்த சேதுவை பார்த்த உடனே. அப்பேற்பட்ட சேதுவாச்சு இது அப்படின்னு சுவாமி தேசிகன் வர்ணிக்கிற மாதிரி, தயாசகத்தை சொன்ன மாதிரி இங்க சாய்க்கிறார். ஆக அந்த மாதிரி அணை கட்டினான் சக்கரவர்த்தி திருமான். அப்படி சமுத்திரத்தில் அணை கட்டி அந்த வில்லுனால அந்த ராவணனை செற்றான், அவனை அழிச்சான் சக்கரவர்த்தி திருமகன். இத ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தை சொல்றார். அதாவது செருவிலே அந்த யுத்தத்தில் இந்த ராம ராவண யுத்தம் பேர்பட்ட யுத்தம் அது. சம்ஸ்கிருதத்தில் அலங்கார சாஸ்திரம் உண்டு. இந்த அலங்கார சாஸ்திரத்தில் என்ன சொல்றா, அனன்வயாலங்காரம் உண்டு. அனன்வயாலங்காரம்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் எப்படி நடந்ததுன்னா, நூறு யுத்தத்தை சொல்லி அந்த யுத்தம் மாதிரி இந்த யுத்தம் நடந்ததுன்னு சொல்லணும். அவன் என்ன சொல்லிட்டா, ராம ராவணனுடைய யுத்தம் எப்படி நடந்ததுன்னா ராம ராவண யுத்தம் மாதிரி தான் நடந்ததுன்ட்ட. ஏன்னா இந்த யுத்தத்துக்கு நூறு யுத்தத்தை எக்ஸாம்பிளா காமிக்க முடியல, திருஷ்டாந்தமாக காமிக்க முடியல. ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது அனன்வயாலங்காரம் சமஸ்கிருத அலங்கார சாஸ்திரத்தை சொல்லுவா. அந்த மாதிரி நடந்த யுத்தமாச்சே. அந்த யுத்தம் நடக்கிற சமயத்துல எவ்வளவு காரியங்கள் பண்ணானவன், மாயா காரியங்கள். ராவணன் பொய் மான காமிச்சான், முதல்ல மாரீச்சன் ஆரம்பிச்சு வச்சான். ஆக ராமலட்சுமணர்களை பிரிச்சான் தனித்தனியா. திரும்ப வந்து சேரத்துக்குள்ள திறந்த வீட்டில் திறந்து கிடந்த அந்த வாசல்ல நாய் புகுறா மாதிரி யாக்கியாத்தாக்கள் அந்த மாதிரி புகுந்து, பிராட்டி தனியா இருக்கிற சமயத்தில், சீதா பிராட்டி தனியா இருக்கிற சமயத்தில் அங்க வந்து அவளை பிரித்து ராமபிரான் கிட்டேந்து பிரிச்சு அழிச்சு போயிட்டான். அதாவது ஜெகன்மாதாவையும் ஜெகத்பிதாவையும் பிரித்த பாபாத்மாவன், அப்பேற்பட்ட அந்த ராவணனை போல் இல்லாமல் நேருக்கு நேராக போர் செய்தான் சக்கரவர்த்தி திருமகன் அந்த ராவணனோட. இந்த ராவணன் மாதிரி அவர் இல்ல, தர்ம யுத்தம் பண்ணார். அவன் யுத்தம் பண்ற சமயத்தில் ராவணன் கொஞ்சம் அசதி அவன் உடம்புல தெரிஞ்சுதானா, உடனே அவன் முகத்தை பார்த்த உடனே ஐயோ கொஞ்சம் இதுவா இருக்கான், போ இன்னைக்கு போ, நீ கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்கோ, கொஞ்சம் இளைப்பாரி, நாளைக்கு வா யுத்தத்துக்குன்னு சொல்லி அனுப்புறார். அஸ்வாசிய நிர்யாகின்னு சொல்றார். அந்த அளவுக்கு தர்ம சிந்தையோட தர்ம யுத்தம் பண்ணான் சக்கரவர்த்தி திருமான். அப்படின்னால நேருக்கு நேராக போர் செய்து அவனை கொன்றான் ராமபிரான். அறக்கருகோனை நர், அவன் யாருன்னா அரக்கர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ராட்சசாளுக்கெல்லாம் இவன் தலைவன். அறக்கரசங்கள் கோன் போலுன்றார் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி என்ற பிரபந்தத்துல. இது அழகா சொல்றார், அறக்கரசங்கள் கோன் போலும்னு வர்ணிக்கிறார். அதாவது திருநாங்கூர் திவ்ய தேசத்து அந்த 11 திவ்ய தேசங்கள்ல திருத்தெத்தி அம்பலம்னு ஒரு திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான மங்களாசாசனம் செய்யற சமயத்துல அந்த பெருமாள் செங்கன்மால், அந்த பெருமாள் திருநாமம், அந்த செங்கன்மாலை மங்களாசாசனம் செய்யற சமயத்துல தான் போலும் என்னெழுந்தான் தரணியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கரதங்கள் கோன் போலும் என்றெழுந்தான் குன்றமன்ன 20 தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர் மான் போலும் மென் நோக்கின் செய்யவாயார் மரகதம் போல் மடக்கிளியை கைமேல் கொண்டு தேன் போலும் மென்மடலை பயிற்று நாங்கூர் திருத்தெத்தி அம்பலத்தன் செங்கன்மாலே
அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அரக்கர்தங்கள் கோன் போலும் அப்படின்னு சொல்லி வர்ணிச்ச மாதிரி அந்த அரக்கர்கள் அத்தனை பேருக்கும் ராஜாவாக இருந்த அந்த ராவணனை அந்த செருவிலே செற்றான். அந்த யுத்தத்துல அவனை இல்லாது செஞ்சான். அப்படி நான் ராட்சசாளுக்கெல்லாம் ராஜான்னு அவன் இருந்த அந்த நிலைமைய தனக்கு துணைவரான அந்த அரக்கர்களினுடைய பலங்களை எல்லாம் பார்த்து எத்தனை பேர் என் பக்கத்தில் இருக்கா பாருன்ற அந்த இருமாப்போடு அவன் இருந்த அவனை தான் தீங்கு செஞ்சதோடு இல்லாமல் பக்கத்தில் இருக்கவாளையும் வச்சு எத்தனையோ தீங்குகளை எல்லாம் செய்யற மாதிரி பண்ணான். அந்த துஷ்டர்களையும் செய்யும்படி பண்ணான். அத்தனை துஷ்டர்களுக்கும் தலைவனாய் இருந்தான் அவன் அந்த ராவணன். அவனை செற்றனம் சேவகனார். அவனை எப்படி கொன்றாருன்னா இது ஒரு விசித்திரம். அவனுடைய கண் முன்னாலேயே அவனுடைய அந்த அகங்கார மமக்காரத்துக்கு அந்த இருமாப்புக்கு காரணமாயிருந்த அவனுக்கு துணை போன அத்தனை பேரையும் அழித்து அவன் பிள்ளைகளை எல்லாம் அழித்து உலகத்தில் எவருக்குமே நேராத ஒரு அவமானமாக அவனுடைய பத்து தலைகள்ல ஒவ்வொரு தலையா கீழே விழுறது அதை பார்த்துனே இருக்கான். அவன் தன் தலை கீழே விழுத்த பார்த்த ஒரே ஆசாமி அவன் தான். அந்த மாதிரி அவன் அவமானப்படும் அளவுக்கு ஒவ்வொரு தலையாக அப்படியே தன்னுடைய அம்புனால அது அறுத்து கீழே தள்ளினான். அப்படி சித்திரவதை பண்ணிதானே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவனை வந்து அழிச்சான். இது அழகாக சாதிக்கிறார் தொண்டரைப்புடி ஆழ்வார். அவர் அந்த மாதிரி சாதிச்சதை பார்த்து தொண்டரைப்புடி ஆழ்வார் சொன்ன மாதிரியே சுவாமி தேசிகன் அழகாக ரகுவீர கத்தியத்தில் வர்ணிக்கிறார். சீதாசர கிருத்த லவண தச முக முக தசக நிபதன புனருதய தரகளித ஜனித தர தரள ஹரிஹயன நயன நளின வனருச்சி கஜித கதல நிபதித சுரதரு குசும விததி சுரபித ரதபதா என்று அந்த ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசிகன் அழகாக வர்ணிக்கிறார். அந்த மாதிரி சித்திரவதை பண்ணி தன் அம்புகளால அவன் தலையெல்லாம் கீழே உருளும்படி பண்ணான் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி பண்ணி அழிச்சான் அவனை. அவன் அந்த மாதிரி அவன் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ண யுத்தமோ தர்ம யுத்தம். அவனுக்கு உடம்புல ஏதாவது கொஞ்சம் தொய்வு தென்பட்டா சரி இன்னைக்கு உனோட யுத்தம் பண்ண வேண்டாம்ன்ற அந்த தார்மீகமான சிந்தையும் ராமபிரானிடம் இருந்தது. கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்திரிஞ் சரராஜலங்காம் அஸ்வாஸ்ய நிர்யாகி ரதீச்ச தன்வீ ததா பலம் திரக்ஷ்யசிமே ரதஸ்தஹா. ராவணா, ராட்சச ராஜா, நீ யுத்தத்துல ரொம்ப களப்படைஞ்சு இருக்காய், போ திரும்பி போ, நான் உனக்கு அனுமதி கொடுக்குறேன், போ. லங்கைக்கு உள்ள நுழைஞ்சு களைப்பாரி அந்த ரதத்தையும் வில்லையும் திரும்ப எடுத்துன்னு வா, திரும்பி வா. அப்போ தேர் மேல உட்கார்ந்து கொண்டு அப்பொழுது நீ யுத்தத்துக்கு வந்தேயானா என்னுடைய பலத்தை எப்படின்றத நீ பார்ப்பாய் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமான் சொல்லி அனுப்புறார். அப்படி சொன்ன மாதிரி அவனை அந்த ராவணனை வெறும் கையனாக ஆக்கி இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீரத்தை காமிச்சான் சக்கரவர்த்தி திருமான். ஆக இந்த பாசுரத்துல சேவகனான்னு ராமராபிரானை பத்தி சொல்ற. அந்த சேவகம்ன்றது வீரத்தை சொல்லக்கூடியதான ஒரு சொல்லாம். இது நம் சேவகனார் அப்படின்றார் தொண்டரைப்புடி ஆழ்வார். சேவகனார் அப்படின்றத சொல்லச்ச நம் சேவகனார் சொல்றார். ஆக அந்த சர்வேஸ்வரனுக்கே உரித்தான அந்த வீரத்தை காட்டாமல் நம் சேவகனார் அவன் வந்து அந்த வீரத்தோடு மாத்திரம் கூடினவன் அல்ல, அவன் நமக்கும் சேவகன். ஆக நமக்கு சேவகன்னா அவனிடம் உண்மையான பக்தி பாவத்தோட யார் இருக்காளோ, சர்வேஸ்வரன் கிட்ட யார் உண்மையான பக்தி பாவத்தோடு இருக்காளோ
அவளுக்கு இவன் சேவகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்பவன். தன்னிடம் பக்தி பூண்ட அர்ஜுனனுக்கு இவன் வந்து சாரதியாக மாறலியா. தன்னிடம் விசுவாசத்தோடு பழகின பாண்டவாளுக்கு அவளுக்காக இவன் தூது போலையா, கழுத்துல ஓலை கட்டின்னு தூது போலையா? ஆக அப்படி பரதந்திரனாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதான அந்த சக்தி சாமர்த்தியம் அந்த எம்பெருமானுக்கு இருக்கிறபடியினால அதையெல்லாம் மனசுல வச்சுதான் அங்க ஆழ்வார் நம் சேவகனார்னு சாய்க்கிறார். ஆக பரதந்திரன் அப்படின்ற அந்த அர்த்தமானது இங்க துணிக்கிறது. ஆக நம் போன்றவர்கள் ரெண்டு கையும் சேர்த்து அப்படி ஒரு கை கூப்பிட்டா போறோம், அப்படி அஞ்சலி முத்திரையை காமிச்சுட்டா போறோம். ஏதோ கைக்கூலி வாங்குறவன் தன் எஜமானனுக்கு அவன் சொன்ன பிரகாரம் கேட்கிறவன் மாதிரி காலம் உள்ள வரையிலும் இவனுக்கு அந்த எம்பெருமான் ஆட்பட்டு இருக்கானாம். அப்பேற்பட்ட நிலையில் சர்வேஸ்வரனுடைய இருப்பானது இருக்கு. நம் அப்படின்றார், நம் சேவகனார், நம்முடைய என்ன, அவன் எப்பேற்பட்டவன், நமக்காக இருப்பவன் அல்லவா. தாய் தலை அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன். அண்டாள் நாச்சியார் சொல்லலையா, நாச்சியார் திருமொழியில அண்டாள் எம்பெருமான் கிட்ட ரொம்ப மையல் கொண்டு இருக்காள். அந்த எம்பெருமானையே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையோடு இருக்காள் அண்டாள். அந்த எம்பெருமானை அவள் கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த சர்வேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்ச்ச அவள் என்ன பண்றாள், தன் திருமாளிகை வாசல்ல இருக்கிற அந்த மாதவி பந்தல், அந்த பந்தல்ல இருக்கிற குயிலை பார்த்து, குயிலே குயிலே நீ எனக்காக வந்து கூவமாட்டாயா, அந்த பவள வாயன் அந்த சர்வேஸ்வரன் அவன் வரணும், அவன் வருமாறு நீ கூவ வேணும்னு ஒரு பத்து பாட்டு குயில் பாட்டு குயில் பத்துன்னு சொல்வா நாச்சியார் திருமொழியில பாடியிருக்காள் ஆண்டாள். ஆக விரைந்து என் பவளவாயன் வரக்கூவாய் அப்படின்னு சொல்லச்சலி தேர் முன்பு கோல் கொள்ள மாயன் இராவணன் மேல் சரமாரி தாய் தலை அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன். போதலர் காவில் புதுமணம் நார பொறிவண்டின் கேட்டு உன் காதலியோடு உடன் வாழ் குயிலே என் கருமாணிக்கம் வரக்கூவாய். என் கருமாணிக்கம் என்கிட்ட வரணும், அந்த கிருஷ்ணன் என்கிட்ட வரணும், அந்த ராமன் என்கிட்ட வரணும், அதுக்காக நீ கோவ மாட்டாயா அப்படின்னு குயில பார்த்து கேட்கிறாள் அண்டாள். ஆக என் தலைவன் அவன் எப்பேற்பட்டவன்னா, அவன் ராமனாக அவதாரம் பண்ண காலத்துல அந்த ராவணனுடைய அந்த தலைகள்லாம் ஒன்னு ஒன்னா கீழே விழும்படி அம்புனால அம்பை தொடுத்து அதை ஒன்று ஒவ்வொரு தலையும் அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் அல்லவா, என் தலைவன் அல்லவா அவன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சொன்ன மாதிரி இங்க தொண்டடிப்புரிய ஆழ்வாரும் சொல்றார். ஆக தலைவன் தாய் தலை அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் மாதிரி ராவணனை சித்திரவதையும் செய்து அந்த சீதா பிராட்டியோடு அந்த சேர்த்திக்கு தடங்களா இருந்த அந்த விரோதியை அந்த போக்கினார் மாதிரி வேறு புகழ் இல்லாத நம்முடைய விரோதிகளையெல்லாம் போக்கவல்ல வீரன் அப்படின்ற அர்த்தம் கூட இங்க துணிக்கிறது என்றா வியாக்கியானம் பண்ணவா. ஆக அங்க பத்து தலை ராவணன் இருந்தா மாதிரி விரோதியாக நமக்கும் இந்த பத்து இந்திரியங்கள் நம்ம வாட்டி வதைக்கின்றன. அது மாத்திரம் இல்ல, நம் இத நம்முடைய உடம்புக்குள்ளேயே ஹரிஷட் வர்க்கம்னு ஆறு பேர், ஆறு விரோதிகள் நம்ம உடம்புலயே இருக்கா. அவ அப்பப்ப தங்க கைங்கரியத்தை பண்ணிந்தா இருக்கா. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இந்த ஆறு பேர், ஆறு கத்தி நம்ம உடம்புக்குள்ள அந்த மாறு உள்ள அப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இந்த ஆறு பேரும் நம்ம வாட்டி வதைக்கிறாளே, ஒரு சிலருக்கு காமம், ஒரு சிலருக்கு கோபம், எடுத்ததுக்கெல்லாம் கோபம், ஒரு சிலருக்கு பேராசை, ஒரு சிலருக்கு மோகம்,
ஒரு சிலருக்கு கர்வம், ஒரு சிலருக்கு பொறாமை. ஆக ஏதோ ஒண்ணு ஒரு தீய குணம், அந்த குணங்களாகிய அந்த தீய குணங்களாகிய விரோதிகள் நம்ம வாட்டி எடுக்கலையா? ஆனபடியினால அதையும் சொன்ன மாதிரி இங்க நம் சேவகனார் அப்படின்னு சொல்றாராம். அது மாத்திரமில்ல, நம்ம அத்தனை பேருக்கும் பிராட்டி செய்கிற காரியம் புருஷகாரம் இல்லையா? பெருமாள் அவன் தண்டதரன் பேர் வச்சிருக்கிறவன், சாஸ்திரம் அவனுக்கு தண்டதரன் ஒரு திருநாமத்தை சூட்டியிருக்கு. அவாவா பண்ற தப்புக்கு தந்த மாதிரி தண்டிக்கிறவன் சர்வேஸ்வரன். அப்படி அவன் தண்டதரனாக இருக்க செய்தேயும் பக்கத்தில் இருக்கிற பிராட்டி என்ன பண்ற, நம் குழந்தை நம் குழந்தை என்றாவோ. சுவாமி தேசிகன் அழகா சாய்ப்பர். நாச்சிமார்கள் ரெண்டு பேரும் புருஷகாரமாக இல்லாது போனால் நம்ம கதி என்ன? கோதாஸ்துதியில சுவாமி தேசிகன் அழகா சாய்க்கிறார். ஆர்திரா பராதினி ஜனேபியபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஸ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட எழுதியிருக்கார். ஒரு பக்தன் பெருமாளை சேவிக்கிறதுக்காக போறான். அந்த பக்தனை பார்த்த உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துடுறது, அவனை பார்க்கவே பிடிக்கல அவருக்கு. வந்தவனும் ஒரு கலப்பட வியாபாரி, இவனை எப்படியாவது சிக்ஷிக்கணும் தண்டிக்கணும்ன்ற அந்த கோபத்தில் இருக்கார் பெருமாள். அவனை பார்க்க பிடிக்காத முகத்தை திருப்பிக்கிறார். ஸ்ரீதேவி இருக்கிற பக்கம் பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவி நாச்சியார், நம் குழந்தை நகசின் அபராத்தியதி, உலகத்துல தப்பு செய்யாதவன் யார் இருக்கான் சுவாமி? மண் சோற்றில் கல் ஆராய்வார் உண்டோ? மொத்தமே சாதம்ன்றது அரிசியில பண்ணாம கல்லுலயே குட்டி குட்டி சின்ன சின்ன அந்த மணல்லயே சாத்த பண்ணிட்டு இதோ இங்க கல் இருக்கு கல்லு சொல்லாமா? அந்த மாதிரி இருக்கு. தவறுகள் செய்யக்கூடிய ஒரு இடம் இது இந்த சம்சாரம். இதுல அழிந்தி இருக்கிறவனை பார்த்து அவங்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சா இப்படி? பாபானாம் வா சுபானாம் வா பதார்கானாம் பிரபங்கம காரியம் கருணம் அரியேன நகசின் அபராத்தியத்தின்னு சொல்றாள் பெரிய பிராட்டி. பக்க நீ எப்படிதான் எப்பவும் சொல்லுவேன்னு முகத்தை என்னென்ன பக்கம் திருப்பிக்கிறார் பூமி பிராட்டி. அந்த பக்கம் இருக்கா பூமி பிராட்டி சொல்றா, தப்ப பார்க்க ஏன் பார்க்கணும், பொறுத்துக்கோ நீ அதுக்கப்புறம் நினைச்சுக்கணும். குற்றம் காண்பான் ஏன் குணம் கொள்வான் ஏன் பொறுப்பது ஏன் அப்படின்னு பூமி பிராட்டி நினைக்கிறாளாம். சரி நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் சொல்றவங்கட்டு உடனே பெருமாள் எதிர வந்திருக்கிற அந்த பக்தனை பார்த்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணிடுறாராம். சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் கோதாஸ்துதியில, பூமி பிராட்டியே நீ தானே ஆண்டாளாக அவதாரம் பண்ணாய், நீ பெருமாளுக்கு என்னென்ன பக்கம் இல்லாத போனையானா பெருமாள் எங்களை மாதிரி இருக்குவாளை தப்பு பண்ணுவாளை பார்க்க பிடிக்காம முகத்தை அந்த பக்கம் திருப்பின்னு இருப்பார். எப்பவுமே சிற்பிகள் கூட அதே மாதிரியே மூஞ்சி ஒரு பக்கம் திருப்பின்னு இருக்க மாதிரியே பெருமாள் விக்கிரகத்தை செதுக்கியிருப்பா. நல்லவேளை நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டோம், பூமி பிராட்டியாகி நீ இன்னண்ட பக்கம் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டோம்னு கோதாஸ்துதியில் அழகா சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி புருஷகாரமாக இருக்கிறவாள் ஜெகன் மாதாக்கள். அதபடினால நம் எல்லோருக்கும் புருஷகாரமாக இருந்து கொண்டு தஞ்சமாக இருக்கிற அந்த பிராட்டிக்கு உதவுகிற காரணத்தினால நமக்கும் அவன் உதவினான் அப்படின்னு சொல்லலாம். அங்க ராமாவதார காலத்துல ராமபிரான் ராவணனோட சண்டை போட்டது யாருக்காக? ஒரு பெண்ணுக்காக, சீதாபிராட்டிக்காக. அவர் சீதாபிராட்டிக்காக அந்த காரியம் பண்ணாலும் நம் போன்றவர்களுக்கும் சேர்த்து பண்ண மாதிரிதான் நாம் கொள்ள வேணும்னு வியாக்கியாத்தாக்கள் அழகா சொல்றார். நமக்கும் உதவினான் தான் நாம் சொல்லும்படியாக அந்த நிலைமை இருக்கு. நம் சேவகனார், அதனாலதான் நம் சேவகனார்னு சொல்றார் தொண்டரப்படி ஆழ்வார் அப்படின்னு. இத சொல்லச்ச இந்த பாசுரத்துக்கு பராசர பட்டர் காலக்ஷேபம் சொல்லிருக்கார். இந்த பாசுரத்தை விளக்கமா உபன்யாசமா சொல்லிருக்கார். அவர் எதிர நஞ்சியர் உட்காந்து கேட்டு சிஷ்யர். அப்படி கேட்டு சமயத்தில் அன்னிதான் காலக்ஷேபம் முடிஞ்சது. தான் இருக்கிற இடத்துக்கு வந்தார் நஞ்சியர். பட்டர் சாதிச்ச விஷயங்கள் எல்லாம் தனக்கு தானே சொல்லிண்டு
அப்படியே ஆலோசனை பண்ணி உட்கார்ந்து இருந்தார். அந்த சமயத்துல வாசல்ல ஒரு சேவகன் யாரோ ஒரு பொம்மநாட்டியை பார்த்து தன் அதிகாரத்தை எல்லாம் காமிச்சு அவளை பயமுறுத்துறான். நான் என்ன பண்ண தெரியுமா, அவனை உன்னை அப்படியே உன்னை வந்து சிறையில் அடைச்சிருவேன் ஏதோ சொல்லி பயமுறுத்துறான் அவளை. அந்த சமயத்தில் அந்த பெண் என்ன சொல்றா, உன்னால் என்ன என்ன செய்ய முடியும், எங்களை போன்ற ஏழைகளையும் பேதைகளையும் ரட்சிப்பதற்காகத்தானே நம்ம ராஜா ஆயுதம் தாங்கி இங்க ராஜாவாக அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அந்த பெண் சொன்னாலாம் பதில். இதை கேட்டு நேர்ந்தார் ரஞ்சியர். தொண்டழுப்புடியாழ்வார் நம் சேவகனார் சொல்றிருக்காரு, இது எவ்வளவு கரெக்டா இருக்கு. ஏன்னா படிப்பறிவில்லாத ஒரு பெண் அரசாட்சி பண்ற ஒரு ராஜா விஷயத்திலேயே விசுவாசத்தோட ராஜா இருக்கார் எங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்குன்னு சொல்றாள்னா, ராஜாதி ராஜ சர்வேஷாம்னு பீஷ்மாச்சாரியர் சொன்ன மாதிரி ராஜாதி ராஜனாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் நம்மளை எல்லாம் காப்பாத்த மாட்டானா, அதை மனசுல வச்சிருந்தானே நம் சேவகனார்னு தொண்டழுப்புடியாழ்வார் சொல்லியிருக்கார் திருமாலையில அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டாராம் நஞ்சியர். இத இந்த பாசுர வியாக்கியானத்துல ஐதிஹ்யமா சொல்லியிருக்கா. ஆக அதே மாதிரி இன்னொரு ஐதிஹ்யத்தையும் சொல்லுவார். பராசர பட்டர்கிட்ட ஒரு உத்தர ஆசிரியிச்சார், சோழ சிகாமணி பல்லவராயர்னு அவருக்கு பேர். அந்த சோழ சிகாமணி பல்லவராயர்ன்றவர் ஒரு நாள் பராசர பட்டர்கிட்ட வந்து, சுவாமி நான் எப்ப பார்த்தாலும் இந்த லௌகீகமான இந்த ராஜகாரியத்துல மக்களுக்கு தொண்டு செய்யற அந்த விஷயத்துல நான் ஈடுபட்டு இருக்கேன், என்னால உட்காந்து ஏகாந்தமாக தெய்வ சிந்தை செய்ய முடியல, பகவான நினைக்க முடியல, தியானம் பண்ண முடியல, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல உபதேசம் பண்ணக்கூடாத சுவாமி அப்படின்னு பராசர பட்டர்கிட்ட வந்து அந்த சோழ சிகாமணி பல்லவராயர்ன்றவர் கேட்டாராம். அப்படி கேட்ட உடனே பராசர பட்டர் சொன்னார், கடற்கரை வெளியை நினைத்திரும் அப்படின்னு சொன்னாராம். ஒண்ணு புரியல அவருக்கு, கடற்கரை வெளியை நினைத்திரும்னா கடற்கரைனா சமுத்திர தீரம் சமுத்திரக்கரை, அந்த சமுத்திரக்கரையே நினைச்சுன்றோம்னா என்ன புரிஞ்சுது சுவாமி, எனக்கு ஒண்ணு புரியலையே சுவாமி. அப்ப சொல்றார், அந்த கடற்கரை வெளியில தானே சமுத்திரக்கரையில தானே விபீஷண ஆழ்வானுக்கு சரணாகதி நடந்தது, சக்கரவர்த்தி திருமான் சரணாகதி பண்ணி வச்சார், அந்த சமயத்துல மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம்னு சொல்லி, என்கிட்ட உண்மையான நண்பனாக வர வேண்டாம், நண்பன் வேஷத்துல வந்தா கூட போரும், என்கிட்ட வந்து நின்றா விசுவாசத்தோடு நின்றா போரும், அந்த மகா விசுவாசம் தான் நான் கோருவது, அப்பேற்பட்ட நான் விடவே கைவிடவே மாட்டேன், அவங்கிட்ட தப்பு இருந்தா பரவாயில்லை பெரியவா அதை பொறுத்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி, சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மமேன்னு சொல்லி, ஏதத் விரதம் மம இது என்னுடைய விரதம்னு சொல்லி ஒரே ஒரு தடவை ராமா சரணம்னு யார் வந்தது என்னுடைய திருவடியில வந்து விடுறாளோ, தவஸ்மி ராமா நான் உன்னுடையவனாக இருக்கேன் யார் வராளோ அப்படி யாச்சிக்கிறவாளுக்கு நான் அபயம் தரேன்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்க, அந்த வார்த்தை நடந்த இடம் எங்க, சமுத்திர கரையில. ஆக சமுத்திரக்கரையில் நடந்த அந்த வார்த்தை நான் காப்பாத்துறேன்னு எம்பெருமான் சொன்னோம் இல்லையோ, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானின் வார்த்தையையும் அந்த எம்பெருமானையும் நினைச்சென்று ராமனையே சக்கரவர்த்தி திருமகனையே நினைச்சென்றுன்னு சொன்னார் பராசர பட்டர். ஆக ராம லட்சுமண குப்தாசா சுக்ரீவேணச்ச வாகினி பபூவ துர்தர்ஷதா சர்வைரபி சுரா சுரைஹி, சுக்ரீவனோடு சேர்ந்த அந்த வானர சைன்யமானது ராமலட்சுமணர்களால நன்றாக காப்பாற்றப்பட்டதாய் காவலிடப்பட்டதாய் எல்லா தேவாசுரர்களாலும் கலக்க ஒண்ணாததாய் இருந்ததுன்னு அந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிற அந்த ஸ்லோகத்தையும் பராசர பட்டர் அவருக்கு அந்த பல்லவராயருக்கு சொல்லி கடற்கரை வழியை நினைத்திடும்னு சொன்னாராம்
ஆக கடற்கரை வெளியிலே பல்லாயிரக்கணக்கான வானரங்களை ரட்சித்த அந்த பெருமாளே நமக்கு தஞ்சம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அத சொன்னாராம். ஆக இத கேட்டிருந்த அந்த நஞ்சியரும் பிள்ளை விழுப்பறையர் ஒருத்தர், நம்பி கோவர்தன தாசர் ஒருத்தர், அவரும் இந்த வார்த்தையை சொன்ன உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ என்ன சொன்னாரா, சுவாமி இதே மாதிரியே திருமழிஷி ஆழ்வார் கூட சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னாலாம். திருமழிஷி ஆழ்வார் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா, திருமழிஷி ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதின்ற அந்த பிரபந்தத்துல அழகா சொல்லையா, அந்த நான்முகன் திருவந்தாதின்ற பிரபந்தத்துல திருமழிஷி ஆழ்வார் சொன்ன வார்த்தை, சுவாமி அதாவது இலை துணை மற்றன் நெஞ்சே ஈசனை வென்ற அப்படின்ற ஒரு பாசுரம், திருமழிஷி ஆழ்வாருடைய பாசுரம், நான்முகன் திருவந்தாதியில இருக்கக்கூடியதான பாசுரம். இலை துணை மற்றன் நெஞ்சே, நமக்கு துணை ஒருத்தன் இருக்கான அவன் யார் தெரியுமா, சக்கரவர்த்தி திருமகன் தானே நமக்கு துணை. இலங்கையை இடழித்த கோரம்பனல்லால் குறை அப்படின்னு ஆச்சரியமா சொல்றார் திருமழிஷி ஆழ்வார். இலை துணை மற்றன் நெஞ்சே ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கண்மால் சேரா, குலை கொண்ட இறைந்தலையான் இலங்கையை இடழித்த கூரம்பன் அல்லால் குறை அப்படின்னு சொல்றார். ஆக அந்த கூரம்பன் இருக்கானே, கூர்மையோடு கூடின அம்போ, அந்த அம்போடு கூடின சக்கரவர்த்தி திருமகன், அவன் தானே நமக்கு எப்பவுமே துணை, அவன் தானே நமக்கு ரட்சகன் அப்படின்றத காட்டி கொடுத்தார், நமக்கு தெரிவிச்சார் திருமழிஷி ஆழ்வார்னு அவ சந்தோஷமா சொன்னாலாம். அந்த சமயத்துல அதையும் எடுத்து வியாக்கியாத்தாக்கள் சொல்ற. ஆக வேறு புகழ் இல்லாத நமக்கு புகழ் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, வேறு புகழ் இல்லாத நமக்கு சக்கரவர்த்தி திருமகன் தான் தஞ்சம் அப்படின்ற விஷயமானது இத்தால கோச்சரமானது தெரியுது. சேவகனார் மருவிய பெரிய கோயில் அப்படின்னார். ஆக ராவணனை கொன்று தேவர்கள் மகர்ஷிகள் இவ அத்தனை பேருடைய காரியத்தை நிறைவேற்றிய பிறகும் அந்த அவதாரத்திற்கு பிற்பட்டவர்களுக்கும் உதவுவதற்காக சேவகனார் மருவிய பெரிய கோயில், இந்த பெரிய கோயில்ல வந்து ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு அழகா மருவிய அப்படின்றார். அதான் பெருமாள், பெரிய பெருமாள் திருவுள்ளம் பொருந்தி அவர் நித்தியவாசம் பண்ற இடம் இது, இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். பரம் வியூகம் விபவம் இதை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஏற்றத்தை சொல்லி, இந்த அர்ச்சாவதார பெருமாள் அத்தனை பேருக்கும் அர்ச்சாவதாரங்களுக்கெல்லாம் அர்ச்சைகளுக்கெல்லாம் ஊற்றுவாயாக இந்த கோயில் சம்பிரதாயத்தில் பேசப்படுகிற இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல எம்பெருமான் நித்தியவாசம் பண்றான்றத ஆழ்வார் இங்க நமக்கு அழகாக சாதிக்கிறார். பெரிய கோயில் அப்படின்றார். பெரிய கோயில்னா இத்தனை ஏக்கர் நிலப்பரப்போடு இருக்கிற கோயில் அப்படின்ற சொல்றத தாற்பயம் இல்லையாம். கோயிலின் பரப்பளவின் மிகுதியை நினைத்து பெரிய கோயில்னு சொல்லல, அந்த தேசத்தினுடைய பெருமை, அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் எப்பேற்பட்டது, அந்த இடத்தினுடைய பெருமையை மனசுல வச்சுன்னு பெரியன்னு சொன்னாராம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜா தன்னுடைய ராஜதானியில தலைநகர்ல இருந்துட்டு ஒரு கட்டளை இடுறான்னா பிறகு அந்த ராஜாவே அந்த கட்டளையே மாத்த முடியாதான். அந்த மாதிரி பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் இந்த இடத்துல இருந்துட்டு அவர் செய்யற சங்கல்பம் எல்லாம் மாத்த முடியாததாக இருக்கிற காரணத்தினால இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய பெருமை ஏற்பட்டிருக்கு, அப்படினால பெரிய கோயில்னு சொல்றாராம். ஆக எம்பெருமான் இங்க இருந்துட்டு இவன் செய்த சங்கல்பம் என்னன்னா, எத்தனையோ சங்கல்பம் பண்றான், அதில் விசேஷிச்சு அவன் செய்யற சங்கல்பம் எதுன்னா
அது அழகா சொல்றார். பவித்ரம் பரமம் புண்ணியம் தேசோயம் சர்வகாம துக் அப்படின்னு கருட புராணத்துல சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இந்த தேசம் ரொம்ப புனிதமான இடம், மனுஷியா அத்தனை பேரையும் நற்கதிக்கு அழைச்சு செல்லக்கூடியதான இடம், அவ அத்தனை பேருக்கும் எல்லா இஷ்டங்களையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு புராணம் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அத சொல்றாராம் இங்க அழ்வார் பெரிய கோயில்னு. வைஷ்ணவானாம் விசேஷோஸ்தி விஷ்ணோராயதனம் மகத். லிங்க புராணத்தில் இருக்க ஸ்லோகம் இது. விஷ்ணுவுக்கு பெரிய கோயிலாய் இருக்கிற ஒரு பெருமை அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இருக்கு. ஆக விஷ்ணோஹோ ஆயத்தனம் மகத்து, வைஷ்ணவ அத்தனை பேருக்கும் ஒரு பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா விஷ்ணு பக்தனா இருந்தா அந்த விஷ்ணு பக்தனுடைய அந்த இதயம் இருக்க அந்த இதய கமலம் அப்படின்ற அந்த இடம் அது தஹராகாசம்னு வேதாந்திகள் சொல்றாளே, அதுல வந்து அவன் வீற்றிருந்து ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரூடானி மாயையான்னு கீதையில சொன்ன மாதிரி அப்படியே தன்னுடைய வாசஸ்தானமாக ஒவ்வொரு பாகவதோத்தமனுடைய அந்த இதயத்தையும் அவன் வச்சிருக்கான். அப்படின்னால நம்முடைய இதயம்தான் பெருமாளுக்கு சாஸ்வதமான விலாசம். கோயில்கள்ல பெருமாள் இருக்காருன்னா அதெல்லாம் வந்து பாலாலயம் பண்ண பெருமாள் மாதிரி. அவருடைய நிரந்தர வாசம் எங்கன்னா ஒவ்வொரு பக்தனுடைய இதய கமலத்துல தான் தஹராகாசம்ன்ற பெயரோட அவன் இருக்கான். ஆனா அப்படின்னால பெரிய கோயில் அப்படின்றார். மருவிய பெரிய கோயில் அது மாத்திரம் இல்ல, மதில் திருவரங்கம் அப்படின்றார். இந்த திருவரங்க க்ஷேத்திரம் எப்பேற்பட்டதுன்னா இந்த இங்க யோக நித்திரையில் இருக்கக்கூடியவன் சாட்சா ஸ்ரீரங்கநாதன். அப்படி கண் வளர்கின்ற அந்த எம்பெருமான் பெரிய பெருமாளுடைய அந்த திருமேனியினுடைய அந்த மார்த்தவம், அந்த மார்த்தவத்தை பார்த்து அந்த மென்மையை பார்த்து எதிரிகளால ஏதாவது அவருக்கு தீங்கு வந்துருமோ என்ன வருமோ அப்படின்ற ஒரு பயப்படும்படியாக மாறி ஒரு பெரிய மதில்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவாம். ஆக அப்படி யாரும் பயப்பட வேண்டாம், இதோ இந்த மதில்கள்லாம் காப்பாத்தும், இந்த மதில் பலமாக கட்டப்பட்டிருக்கு இந்த மதில்கள் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு மதில்களை உடைய இந்த இடம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆக இந்த சர்வேஸ்வரனுடைய வைபவத்தை நன்றாக அறிந்திருந்தும் திருமங்கை ஆழ்வார் முதலானவர்கள் அவளும் இந்த பெருமாளுக்கு அவ வந்து மதில் இந்த கோயிலுக்கு மதில் கட்டினார்கள். ஆக என்னா அப்படின்னார். பாசுரத்துல என்னான்னு ஒரு பதம் இருக்கு. உடம்ப வருத்திண்டு பெரிய முயற்சி ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு சொல்லை சொன்னாலே போதுமே அந்த எம்பெருமானுடைய குணங்களையும் அவனுடைய திவ்ய சேஷ்டித்தங்களையும் விளக்கக்கூடிய நாராயணன் முதலான திருநாமங்கள் அது கூட தேவையில்லை. அவர் நிச்சயம் பண்ற இந்த தேசத்தை பத்தி ஸ்ரீரங்கம் அப்படி சொன்னாலே போதுமே, ரங்கரங்கா ரங்கரங்கான்னு சொன்னாலே போருமே. ஆக எம்பெருமான் நித்தியவாசம் செய்கிற அந்த கோயில் அந்த ஊர் பேரை சொன்னாலே போருமே அப்படின்ற தென்னாச்சாரி சம்பிரதாயத்துல என் ஊரை சொன்னாய் என் பேரை சொன்னாய்ன்னு சொல்லி நான் இருக்கிற ஊர் பேரை சொன்னார். ஸ்ரீரங்கம் போயிட்டுறேன்னு சொன்னா உடனே நான் இருக்கக்கூடிய நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஊர் பேரை சொன்னான் இந்த பக்தன் அப்படின்ட்டு உடனே விஸ்வக்சேனர் அதை வந்து புண்ணியம் பண்ணாவா எழுதி வச்சுப்பாராம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல நாம் இப்படிதான் சொல்ற வழக்கம், சித்திரகுப்தன் எழுதிப்பான்னு சொல்றது இல்ல. ஆக விஸ்வக்சேனர் எழுதிப்பாராம், ஆக நம் பக்தன் புண்ணியத்தை பண்ணான், பெருமாளுடைய திருமலைக்கு போறேன்னா திருமலைன்னு அவன் வாயிலேன்னு வந்தது நல்ல வார்த்தை. ஆக என் ஊரை சொன்னாய் என் பெயரை சொன்னாய், ஸ்ரீனிவாசன் ரங்கநாதன் சொன்ன உடனே என் பெயரை சொன்னாய், இதனால ஒரு புண்ணியத்தை நாம சம்பாதிச்சுக்கிறோம். ஆனபடினால திருவரங்கம்ன்ற அந்த சொல்லே போதுமானது. கருவிலே திருவிழாதீர் ஆனபடினால
இவ்வளவு சுலபமாக இருக்கக்கூடிய இத கூட நீங்கள்லாம் சொல்லாம இருக்கீங்களே சம்சாரிகளே. நீங்கள் உங்க அம்மாவுடைய வயித்துல இருக்கிற அந்த கர்ப்பத்தில் வாழும்போது உங்களுக்கு எல்லாம் பகவத் கடாட்சமே ஏற்படலையா? அந்த ஜாயமான கடாட்சம் உங்களுக்கு வரலையா? ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியேத் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோட்சார்த்த சிந்தகா. மகாபாரதத்துல சாந்தி பர்வாவில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. பிறந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்துல எந்த புருஷனை மதுசூதனன் பார்க்கிறானோ அந்த புருஷன் சத்துவகுணம் உடையவன் அப்படின்னு நாம் அறிஞ்சிக்கலாம். அவனே மோட்ச பலத்தை நினைப்பவன் பாரதம் சொல்றது. மதுசூதனன்னாலே ஜாயமான கடாட்சம் மதுசூதன கடாட்சம் வா, மதுசூதனாலே ஹைக்ரீவன் நம்ம சம்பிரதாயத்தை சொல்லுவோம். அப்படின்னால இந்த சேத்தனன் கர்ப்பத்திலே இருக்கும்போது இவனுடைய அந்த வருந்தத்தக்கதான் அந்த நிலைமையெல்லாம் பார்த்து எம்பெருமான் குளிர கடாட்சிக்கிற ஒரு கடாட்சம் ஒன்று உண்டு. இந்த கடாட்சத்துக்கு தான் ஜாயமான கடாட்சம் பேர். இந்த ஜாயமான கடாட்சத்தை பெற்றவாள் பிரகலாதாழ்வான் பெற்றான், துருவன் பெற்றான். அப்படின்னால அப்படி எம்பெருமானிடம் ஈடுபடுவதாகிய அந்த செல்வத்தை பெறுவதற்கு இந்த ஜாயமான கடாட்சம் தான் காரணமாக அமையிறது. சம்சாரிகளே, நீங்கள் அந்த கடாட்சத்தை கூட பெறாமல் போய்விட்டீர்களே. தொண்டைப்புடியாழ்வார் வருந்தி பேசுறார். கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கம் மேயான் திசை. பொய்கை ஆழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தை பாடுறார். முதல் திருவந்தாதின்ற பிரபந்தத்துல பொய்கை ஆழ்வார் பாசுரம், அதாவது ஒன்றும் மறந்தறியேன் போதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பனோ ஏழைகாள் அன்று கரவர் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கம்மேயான் திசை அப்படின்றார். நான் எப்பவுமே அந்த ஷீராம்பிநாதனை, அந்த கடல் போன்ற வண்ணத்தவனை, அந்த வண்ணத்தோடு கூடினவனை நான் எப்பவுமே மறக்கிறது இல்லை. இன்னைக்கு போய் நான் மறப்பனா? எப்பவுமே மறக்க மாட்டேன் அவனை. ஏன்னா நான் என் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்க சமயத்திலேயே கைகூப்பி அந்த திரு ஸ்ரீரங்கத்தை நான் சேவிச்சனே, அரங்கநகரப்பனை நான் கைதொழுதேனே அப்படின்னு சொல்லிக்கிறார் பொய்கை ஆழ்வார். அந்த மாதிரி இங்க தொண்டழப்பொடி ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படினால அது மாத்திரமல்ல, கருக்கோட்டியுள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்த திறம். பூதத்தாழ்வாரும் அதே மாதிரி ஒரு பாசுரத்தை பாடுறார். இரண்டாம் திருவந்தாதின்ற அந்த பிரபந்தத்துல பூதத்தாழ்வார் அழகாக சாய்க்கிறார். இன்னா அருகின்னேனல்லேன் இருநிலத்தை சென்னான் கலந்த திருவடியை அன்று கருக்கோட்டியுள் கடந்து கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்தை திறம். கோஷ்டிபுரம் அந்த பெருமாளை சௌமிய நாராயணனை நான் வந்து கருவிலே இருக்கிற சமயத்திலேயே அந்த ஜாயமான கடாட்சத்தின் வாயிலாக நான் தரிசித்தேன்றார் அழ்வார் பூதத்தாழ்வார். அந்த மாதிரி தாங்கள் இந்த ஜாயமான கடாட்சத்தை பெற்றமையை அந்த பெற்றதை அழ்வார்கள்லாம் சொல்லலையா? அந்த மாதிரி ஜாயமான கடாட்சம் உங்களுக்கு வேண்டாமா? வீணாக காலத்தை கழிக்கிறீர்களே, காலத்தை கழிக்கின்றீரே அப்படின்றார். ஆக விஷ்ணு தத்துவம்ன்ற ஒரு கிரந்தத்தில் சொன்ன மாதிரி இந்த கை கால் முதலிய இந்த தேக அமைப்பு எல்லாமே சர்வேஸ்வரனுக்கு சமர்ப்பிப்பதற்காகத்தானே ஏற்பட்டது. அது நினைக்க வேண்டாமா? விசித்திரா தேக சம்பத்திகின்னு சொல்லலையா? ஆனபடினால இந்த கைகள் அவனை தொழுவதற்காக, இந்த கால்கள் அவன் இருக்கிற கோயிலுக்கு நடக்கிறதுக்காக, இந்த வாய் அவன் திருநாமத்தை சொல்லு ஜபிப்பதற்காக, இந்த கண்கள் அவனை தரிசிப்பதற்காக என்ற எண்ணம் வேண்டாமா? ஆனபடினால எம்பெருமானை அடைந்து அனுபவித்து கைங்கரியம் செய்வதற்காக ஏற்பட்ட இந்த காலத்தை வீணாக்குகிறீர்களே. இந்த காலகிருத்தமான பரிணாமம் எதுவும் இல்லாததான அந்த பரமபதம் இருக்க,
அந்த பரமபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா பரமாசுதேவன் அவன் காலம் ஆட்சி செய்கின்ற இந்த பூலோகம், இந்த பூலோகத்தில் உங்களுக்காக அந்த பரமபதநாதன் ஸ்ரீ ரங்கநாதனாக இங்க வந்து சயனிச்சென்றிருக்கானே, நீங்கள் காலத்தை வீணாக கழிக்கிறீர்களே அப்படின்றார் தொண்டழுப்புடி ஆழ்வார். பரமபத நித்திய சூரிகள் அவருடைய அந்த திருவுள்ள குறிப்பை நன்றாக அறிந்து அவ வந்து அவனுக்கு ஏற்ற வகையில கைங்கரியங்களை எல்லாம் செஞ்சிருக்கார். தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பசியந்தி சூரையா அப்படின்னு சொல்லி சதா தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிற அவர்கள் அந்த அனுபவத்தினுடைய அந்த முதிர்ச்சியில அந்த அனுபவத்தினாலேயே அவளுக்கு ஒரு விதமான ஒரு ஆசை ஏற்பட்டு அந்த பெருமாளுக்கு ஏதாவது பண்ணணும், கைங்கரியம் ஆத்தணும்ன்ற நிலைமையில அங்க கைங்கரியம் பண்ணின்னு இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து எம்பெருமான் நமக்காகவே வந்து இங்க சயனிச்சிருக்கிச்ச, என்னை நீங்கள் ஆசிரியக்கணும்னு வந்து நம்முடைய வருகைக்காக எதிர்பார்த்து அவன் அங்க படுத்துருக்கிச்ச, நீங்கள் வந்து சம்சாரிகளே நீங்கள் சாப்பிடணும், நல்ல துணி உடுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு உண்டியே உடையேன்னு காலத்தை பொழுதை எல்லாம் பாழாக வீணாக ஆக்குகிறீர்களே, அந்த நித்திய சூரிகளுடைய அனுபவத்தை நீங்களும் பெற வேண்டாமா, சிறிது சிறிதாக உங்களை பழக்கி பொறுக்க பொறுக்க அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க வேணும்னு அவன் வந்து இங்க ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல சயனிச்சிருக்கான். நீங்கள் அவனை தவிர வேறு எதுவானாலும் அதை பற்றி தெரிகின்றீர்களே தவிர அவன் விஷயமான அந்த நினைவு உங்களுக்கு இல்லாம இருக்க காலத்தை வீணடிக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை இந்த பாசுரத்தின் மூலமாக காண்பித்து சம்சாரிகளாகிய நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை இந்த திருமாலை பிரபந்தத்துல 11வது பாசுரத்துல ஆழ்வார் அழகாக அருளி செய்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தொண்டடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம்.